باب العمل الذي يبتغى به وجه الله باب العمل الذي இது அமல் ஐன் சரியா இமாம் புகாரி ஒரு முந்திய தலைப்புக்கும் அடுத்த தலைப்புக்கு இடையில ஒரு முனாசபான வச்சிருப்பார் ஒரு சம்பந்தம் என்ன செஞ்சிருப்பார் ஒரு ரிலேஷன் வைக்காம என்ன செய்ய மாட்டார் போட மாட்டார் இப்ப இதுல என்ன செய்யணும் இவ்வளவு போட்டாச்சா 60 க்கு பின்னால அல்லாஹ் தஆலா ரீசன் ஏத்துக்கல மாட்டான் அந்த இது வந்தா ஒரு மனுஷன் எப்படி வளங்க வாய்ப்பு இருக்குது 60 க்கு பிறகு தௌபா செய்யிறது 60 க்கு பிறகு என்னது பாவம் பண்ணிப் இப்படி விளங்கிறதுக்கு என்னது வாய்ப்பு இருக்குது அப்ப இமாம் புகாரி அடுத்த தலைப்பு என்ன செய்யும் தெரியுமா அதுக்கு சம்பந்தமா இருக்கும் எல்லா இடத்துலயும் தான் அதுக்கு சம்பந்தமாக என்ன செய்யும் அது இருக்கும் இந்த செய்தியில பாபுல் அமல் அல்லதி யுப்தகா பிஹி வஜுஹுல்லா இல்லாட்டி சம்பந்தத்தை பாருங்க அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்படுகின்ற அமல் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யப்படுகின்ற அமல் என்பது சம்பந்தமான பாடம் இங்க இஹ்லாஸுடைய பாடத்துக்கும் முன்னால் உள்ளதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்னு விளங்காது பாருங்க அதுல இமாம் புகாரி என்ன செய்யறாரா ஃபீஹி சஅதுன் அவ்வளோ இமாம் புகாரி அதில் போட்ட முதல் செய்தி வேற ஒன்றும் போடல ஃபீஹி சஅதுன் இதில் சஅதுடைய ஒரு செய்தி என்று போயிட்டாரு வேற ஒன்றும் போடலை அடுத்ததான் வேற செய்தியில் கொண்டு வர முதலாவது ஃபீஹி சஅதுன் அப்படின்னு கொண்டு வரார் அதனால இமாம் அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்யறாருன்னு சொன்னால் இந்த ஃபீஹி சஅதுன் இமாம் புகாரி எதை சொல்லிக்கணும் இதில் எது சொல்லி இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி புகாரில் ஏற்கனவே வந்த ஒரு செய்தியை இமாம் புகாரி இந்த இப்னு ஹஜர் அஸ்கலானி ஞாபகப்படுத்துகிறார் இதுதான் அவர் கொண்டு வந்த செய்தி அப்போ இமாம் புகாரிக்கு வேண்டும் விளக்கமும் சரியாக இருக்கணும் அதனால முன்னால் போன ஒரு செய்தியை திருப்பி தலைப்பு போட்டு ஞாபகப்படுத்திட்டு போகிறார் என்ன அதில் வருதுண்டா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் ஆயிஷா சஅத் இப்னு அபி வக்காஸ் மகளோட பேர் என்ன ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த மரணப்படுக்கை அதாவது ஒரு நோயில் இருந்து ரசூல் அவங்களோட பேசுகிறாங்களே அந்த நேரத்தில் அவருக்கு இருந்தது ஒரு மகள் தான் ஆயிஷா பின்த் சஅத் ஆயிஷா தான் இருந்தாங்க அப்போ அந்த செய்தி அவருடைய மகன் பிற்காலத்தில் அவருடைய மகன் அறிவிக்கிறார் அதுக்கு பின்னால் என்னது மகன் கிடைச்சார் ஆமீர் அறிவிக்கிறார் யார்கிட்டருந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய மகன் ஆமீர் அறிவிக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்னிடத்தில் தந்தை சொன்னார் மரித்து பி மக்கா மரதன் எனக்கு வந்து ஒரு நோய் ஏற்பட்டது மக்கால வச்சு ஒரு நோய் ஏற்பட்டது இவர் முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்தவர் ஃபஅஷ்ஃபைது மின்ஹு அலல் மௌத் நான் மரணத்தை உணர்ந்தேன் அவ்வளவு வேதனையான ஒரு நோய் அது மரணத்தை உணர்ந்தேன் ஃபஅதானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் வந்தார்கள் யஊதுனி நோய் விசாரிக்க வந்தார்கள் எங்க மக்கால வச்சு அனைவர் முஹாஜிர் இது எப்போ என்று சொன்னால் ஹஜ்ஜத்துல் விதாவில் வச்சு நடக்குது ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு வந்தாங்களே அந்த நேரத்தில் நோய் வாய்ப்பட்டுட்டார் அதனால ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்கிறதுக்காக அவருடைய டென்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க வாராங்க அப்போ இவர் சொல்கிறார் ஃபகுல்தி யா ரசூலுல்லாஹ் நான் சொன்னேன் அல்லாஹ்வின் தூதரே இன்னலி மாலன் கசீரா இடத்துல நிறைய சொத்துக்கள் என்ன செய்கிறது இருக்கிறது வலைச எரிசினி இல்லை பினதி என்ற மகள் தான் இப்போ எனக்கு வாரிசு வேறு யாரும் இல்லை எனது மகளை தயார் ஆயிஷாவை தவிர அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் மகள் ஆயிஷா அவள் தவிர எனக்கு வாரிசு யாருமே இந்த இடத்துல இல்லை அஃப் அத்தசத்தகு பி துலுசை மாலி எனது சொத்துக்களில் மூன்றில் ரெண்டை நான் தர்மம் செய்து விடவா என் சொத்துக்கள்ல மூன்றில் இரண்டை நான் தர்மம் செய்து விடவாம் காலலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வேண்டாம் தர்மம் சேர்ந்தா வானான்னு சொல்ற மார்க்கம் பாத்துக்கங்க சரியா ஆன்மீகம் இஸ்லாத்துல எப்படி லிமிட் ஆயிருக்கேன்னு சொல்லி ஆன்மீக உணர்வு என்பது உண்ட உலகத்தை அழிக்கிற அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யல சொல்லலா ரசூலுல்லாஹ் வானான்னு சொன்னாங்க கால குல்து ஃபஷத்ர் அரைவாசி ஷத்ருன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன காலலா இல்லை நான் ஒரு மகள் தான் ஆனா வானாடா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து அஸ்ஸுலுஸ் மூன்றில் ஒன்று தர்மம் செய்யவா கால அசுலுஸ் மூன்றில் ஒன்று அசுலுசு கபீர் அது கூட பெருசு தான் அது கூட அதிகம்தான் இன்னக்க இன் தரக்த வலதக அக்னியா அஹைரும் மின் அன் தத்ருகஹும் ஆலதன் யதகஃபஃபூன நாஸ் வ இன்னக லன் துன்ஃபிக நஃபகதன் இல்லா உஜிர்த அலைஹா ஹத்த லுக்மத தர்ஃபஉஹா இலா ஃபிம்ரஅதிக் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எப்படி சொல்றாங்கடா இன்னக்க பாருங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மூன்றில் ஒன்றுன்றது நம்ம பதில் சொன்னால் எப்படி சொல்லிப்போம் தெரியுமா ஆளை பார்த்தா சொல்லிப்போம் அவருடைய அமௌண்ட்டை பார்க்குறோம் இவருக்கு வந்து ஒரு 100 கோடி இருக்குது மூன்றில் ஒன்று கொடுத்துட்டு போனால் கூட பிள்ளைக்கு என்ன செய்யாது பிரச்சனை வராது ஏன் மூன்றில் ஒன்று கொடுத்தா கூட ஒரு 30-32 வீதம் என்ன செய்யும் நம்ம அதாவது மூணில் ஒன்று கொடுத்துட்டாரு மூணில் ஒன்று தர்மம் செய்கிறான் மற்ற விட்ட மூன்றில் ரெண்டு அவருக்கு இருக்குதாங்களே பிரச்சனை இல்லை 100 கோடி தானே ஆனால் இஸ்லாம் அப்படி பார்க்கல 3000 வச்சுட்டு போகிறவன் நிலைமையை பார்த்துது சரியா 30,000 வச்சுட்டு போகிறான் ஒத்தே 3,00,000 வச்சுட்டு போகிறான் அவன்கிட்ட கணக்கே என்ன செய்யணும் இஸ்லாம் ஒரு விஷயம் சொன்னால் அது பொதுவான சட்டம் தான் அது அதில் வந்து எனது வசதி படைத்தவர்களுக்கு அது லாபமாகவும் இருக்கலாம் நஷ்டமாகவும் இருக்கலாம் ஏழைக்கு அது லாபமாக இருக்கலாம் நஷ்டம் ஆனால் சட்டம் என்ன செய்யும் அது பொதுவாக இருக்கும் அதனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளை
பணக்காரர்களாக வசதி படைத்தவர்களாக விட்டு செல்வது மிகவும் சிறந்தது. மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கின்றவர்களாக அவர்களை நீ விட்டு செல்வதை விட. அதனால் நீ சம்பாதிச்சிட்டாய், இந்த சம்பாதிச்சதெல்லாம் தர்மத்தின் பேரில் என்ன செஞ்சிடவானா, குழந்தைகளை ஏழையாக விட்டு போவதற்கு காரணமாகி விடுவேன். அப்போ எவ்வளோ செலவழித்தாலும் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தருவான் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டிய அதே நேரம் நம்ம இழக்கிற நேரத்தில் அதை திருப்பி உடனே இறைவன் தர வேண்டும் என்கின்ற நிபந்தனை இறைவனுக்கு இடவும் நாங்கள் முடியாது. எது உனக்கு வேணும்? அப்போ ரசூலன் தர்மமும் செய், குடும்பத்தையும் பார்த்துக்க என்ற அடிப்படையில் பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக அவர்களை நீ விட்டு செல்ல வேண்டாம். நீ உன் குடும்பத்துக்காக ஒரு செலவழிப்பு செய்தால் உனக்கு கூலி உண்டுன்னு சொல்லலாம். நீ நினைக்காத வெளியே கொடுத்தா மட்டும்தான் உனக்கு கூலி அப்படின்ட்டு, உன் குடும்பத்துக்காக நீ செலவழித்தாலும் உனக்கு கூலி உண்டு. உன் மனைவிக்காக வேண்டி நீ கொடுக்கக்கூடிய ஒரு கவலை உணவில் கூட உனக்கு நன்மை உண்டு. வெளியே தர்மம் செய்ய நினைச்சிடாத, நீ ஊரில் வீட்டுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன செய்து நன்மை உண்டுன்ற சொல்லலாம் சொல்கிறாங்க. இதில் கூட மா புகார தலைப்புக்குரிய சப்ஜெக்ட் வரல சொல்லிட்டு ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உஹல்லஃபு அன் ஹிஜ்ரத்தி, நான் வந்து அதாவது என்ற ஹிஜ்ரத், அதாவது என் ஹிஜ்ரத்தை விட்டும் உஹல்லஃப் பிற்படுத்தப்படுவேனா அப்படின்னு கேட்குறான். அதாவது என்ன என்ன செய்கிறான்னு சொன்னால், நபித்தோழர்கள்லாம் மரணித்திருவாங்க, நான் இன்னும் வாழுவேனா, விளங்கிட்டா, நான் இன்னும் வாழுவேனா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறான். ரசூலா சொல்கிறான், லன் துஹல்லஃப பஅதி, எனக்கு பின்னாலும் நீ வாழ்ந்து, எனக்கு பின்னாலும் நீ வாழ்ந்து, ஃபதஅமல அமலன் துரீது பிஹி வஜஹல்லா, அந்த காலத்தில் நீ அல்லாஹுவுக்காக வேண்டி ஒரு அமலை செய்து அமலை செய்வாயாக என்று சொன்னால், லஸ்தத்த பிஹி ரிஃஅதன் வ தரஜா, உனக்கு தரஜாக்கள் உயரும், உனக்கு அந்தஸ்துக்கள் உயரும், வலஅல்லக அன் துஹல்லஃப பஅதி, எனக்கு பின்னால் நீ நீண்ட காலம் வாழலாம், எனக்கு பின்னால் நீங்கள் நீண்ட காலம் வாழ வாய்ப்புண்டு, ஹத்தா என் தஃபி அபிக அக்வாம், ஒரு சிலர் உங்கள் மூலம் பிரயோஜனம் பெறுவதற்கும், ரபிக்க ஆகரூன், இன்னர் சிலர் உங்கள் மூலம் பாதிப்படைவதற்கும், அப்படின்னா தீமையானவர்கள் கெட்டவர்கள் பாதிப்படைவதற்கும், இந்த மாதிரி உனக்கு அல்லாஹுத்தாலா தர வாய்ப்புண்டு அப்படின்னா. ரசூல்லாங்களுக்கு புறம் சாதிப் நபி வக்காசன் செஞ்சாரு, வாழ்ந்தாரு. இதை ஏன் சொன்னாரு, 60 வயதில் நீ எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் நன்மை செஞ்சா உனக்கு என்ன செய்யும், கூலி கிடைக்கும் வார்த்தை இதில் இருக்குது. ரசூல்லாங்க சொன்னாங்க, இன்ன கலன் துகல்ல பபாதி, எனக்கு பின்னால் நீ நீண்ட காலம் வாழ்ந்து, எவ்வளோ காலம் நீ பிந்தினாலும் சரி, அப்படி காலப்பகுதியில் நீ நன்மை உண்டு செஞ்சது அல்லாஹ்வுக்காக என்று செய்வாயாக இருந்தால் உனக்கு என்ன கூலி உண்டு, தரஜா உண்டு அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இமாம் புகாரி என்ன செஞ்சாரு, ஃபீஹி சஅதுன், இதில் சஅதுடைய ஹதீஸ் என்ன செஞ்சாரு, இமாம் புகாரி போயிட்டார். எவ்வளோ அது எப்படி அந்த ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்கிறார், அதுக்கு இது சம்பந்தமா, அதாவது நீங்கள் 60 வயதுக்கு பிறகு வாழ்ந்தாலும் சரி நன்மை இறைவனுக்காக செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு என்ன கூலி உண்டு என்கின்ற செய்தியை பார்க்குறாங்க. ரசூல்லாங்க அதை அதாவது சொல்லிட்டு சொல்றாங்க, லாக்கின் அல் பா இசு சஅதிபுன் ஹவுலா, ஆனாலும் நஷ்டவாளி சஅதிபுன் ஹவுலா தான் அப்படின்னாங்க. நபித்தோழர்களை சஅதிபுன் ஹவுலான்ற அவர் ஹிஜ்ரத் செஞ்சவர், ஆனால் அவர் வந்து மக்காவில் கொஞ்சம் காலம் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வந்த டைமில் கொஞ்சம் அப்படி அவசரமாக முடிச்சு ஹிஜ்ரத்து செஞ்சவர் என்ன செய்யணும், உடனே வேலையை முடிச்சோமா கடமையை முடிச்சோமா போயிடணும். அங்கே வந்து அவர் கொஞ்சம் காலம் என்ன செஞ்சிட்டாரு, ஓ கொஞ்சம் காலம் ஏதோ ஒரு காரணமாக அவர் தங்கிட்டார். அதனால ரசூலாங்க சொன்னாங்க, வலாக்கின் அல் பாயிஸ் சஅதிபுன் ஹவுலா, அவர் தான் நஷ்டவாளி அப்படின்னா, அல்லாஹுத்தால அவர் இல்லாமல் ஆக்கிட்டான், அவருடைய விஷயத்தை எதை செஞ்சிட்டான், கூலி இல்லாமல் ஆக்கிட்டான்னு அர்த்தம் இல்லை, அந்த கிடைச்ச அந்த ஆரம்ப சிறப்பு என்ன செய்யல அவருக்கு கிடைக்காம போயிட்டு அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் இமாம் ஜுஹ்ரி அவர்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு இந்த வார்த்தையை சொன்னது எர்தி லஹு, அவருக்கு இரங்கலாக சொன்னார்கள், இரங்கலாக, ஒரு கவலையில் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, சபிச்சலாம் என்ன செய்யலை ரசூலாங்க சொல்லலை, இரங்கலாக இதை சொன்னார்கள். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த செய்தியில் பாருங்கள், இமாம் புகாரி அவர்கள் இங்கே இதை கொண்டு வந்ததுக்கான காரணம், 60 வயது வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த மாதிரி அல்லாஹுத்தால அவருடைய உதிர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னதுக்காக வேண்டி நன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தௌபாயை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம் இல்லை, அதுக்குரிய எல்லை மாலம் யுகர்கு சக்கராத்தா, சக்கராத்துடைய எல்லைக்கு முந்தைய ஒரு பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், பாவத்தை மன்னித்து விடுவான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அதாவது இந்த பாடத்தில் வந்து கடைசியாக அதாவது 2 செய்திகள் இருக்கின்றனடா, அட தொடரில் 6422 இலக்கு, இப்போ செய்தி இந்த பாடத்தில் செய்தியை அவர் கொண்டு வரல, ஃப்ரீ சாகுதுன்ட்டு அடுத்த செய்தியை பாருங்கள், 6422 இலக்கம். இந்த சுபஹானல்லாஹ், இமாம் புகாரியை பற்றி நிறைய நீங்கள் படிப்பீங்க, 6422 இலக்கத்தில் சொல்கிறாரு மஹ்மூத் இப்னு ரபி, தலைப்பை பாருங்கள், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக ஒரு செயல் செஞ்சால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், தலைப்பையே கொண்டு வந்தார், நாங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடப்படாத முன் தலைப்பேன்னு சொல்லி, இதில் ஒரு சப்ஜெக்ட் அடுத்த செய்தி அவர் கொண்டு வராரு, மஹ்மூத் இப்னு ரபி என்பவர் சொல்றாரு, அன்னஹு அகல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகலேண்டா விளங்கினார், புரிஞ்சு கண்டார், அகலேண்டா சாப்பிட்டார், அகல புரிந்து கொண்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்படி நடந்தது, ஒரு சின்ன வயசுல நடந்த ஒரு செயலை சொல்றாரு, வகால மஜ்ஜதன்
அகல மஜ்ஜத்தன் மஜ்ஜஹா மின் தல்வின். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வாளியில இருந்து தண்ணி எடுத்து வாய்க்குப்பிடிச்சு அந்த முகத்துல துப்பினாரு. சின்ன வயசு ரசூலா சின்ன பிள்ளையோட என்ன செய்வாங்க விளையாடுவான், மஜ்ஜேன்னு சொல்லி இப்படி துப்புறது இல்ல, தூரத்துல இருக்கிறவங்க நம்ம விளையாட்டு துப்போம், இங்க இருந்துட்டு அப்படியே துப்பி விடுவோம் தானே இங்க இருந்து. இந்த மாதிரி ரசூலா என்னோட என்ன செஞ்சாங்க விளையாடினா அவருக்கு. அப்ப நான் இப்னு ஹம் அதாவது ஹம்ஸ் நான் அஞ்சு வயதாக இருந்தேன், ஒரு வேறொரு அறிவிப்புல வருது. நான் வந்து அந்த நேரத்தில் அஞ்சு வயதாக இருந்தேன், ரசூலாங்க தூரத்துலேருந்து எனக்கு என்ன செஞ்சாங்க வாளியை தண்ணி எடுத்து எனக்கு துப்பினார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட என்ன செஞ்சாங்க, சின்ன வயது காரணமாக ரசூலாங்க விளையாட்டாக என்ன செஞ்சாங்க நடந்து கொண்டார்கள். இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு செய்கிறாரு மஹமூத் இப்னு ரபி சொல்றார். இதுக்கும் பாடத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன் கொண்டு வந்தார், பின்னால வார செய்தி நீங்க சந்தேகப்படக்கூடாது, மஹமூத் இப்னு ரபி ரசூல்லாங்களை வந்து சந்திச்சவர் தான், ரசூல்லாங்கள விஷயத்தை அஞ்சு வயசுலேயே புரியற அளவுல இருந்தவர் தான் என்பதற்காக சொன்னார். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இந்த ஹதீஸ் அவர் புகாரில் கொண்டு வந்ததுக்கு தான் காரணம். அவ புரிஞ்சுங்க இந்த தலைப்புக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் அவர் கொண்டு வந்ததுக்கான அடுத்த செய்தி. அதனால மஹமூத் இப்னு ரபியோட செய்தி சொல்றாரு என்னடா 6423 இலக்கம் அடுத்த ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு சொன்னால் இத்பான் இப்னு மாலிக்குடைய செய்தி வருது. ஆனால் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பில் என்ன செய்வாங்கன்னா முழு அறிவிப்பால் வரிசையும் போட மாட்டாங்க, போடாதனால இதுக்கு இது கூட ரிலேட்டட் என்ன விளங்காது. இத்பான் இப்னு மாலிக்குடைய செய்தியை அறிவித்தவரே மஹமூத் இப்னு ரபி தான். இத்பான் இப்னு மாலிக்குடைய செய்தி அறிவித்தவர் மஹமூத் இப்னு ரபி தான் என்ன செய்கிறாரு அறிவித்தவர். அப்போ அதனால தான் கொண்டு வர்றாரு. இப்போ இத்பான் இப்னு மாலிக் இந்த செய்தியை சொல்கிறாரு பாருங்க, அது நீண்ட செய்தி. இத்பான் இப்னு மாலிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் வந்து இப்படி என்னது அதாவது தொழுவிக்கிறவன், இனி லரியுல் பசர் பார்வை குறைபாடின் இடத்துல இருக்கிறது, நான் போகிற தொழுவிக்கிற பள்ளிக்கு இடையில என்னது இந்த வெள்ளங்கள் இந்த மாதிரி இருட்டெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி டைமில் தொழுறதுக்கு இருட்டான டைமுகளில் போக முடியாத டைமில் தொழுறதுக்கு வீட்டில் ஒரு இடத்த நீங்கள் ஒதுக்கி தந்தீங்கன்னா நல்லா இருக்குமேன்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீனர்த்த ஃபன்னஹார் பகல் உச்சகட்டத்தில் வந்து ரசூலாங்க என்ன செய்கிறாங்க, பகல் உச்சியார நேரத்தில் உலகாவுடைய நேரம் போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, உட்காரல அங்கே போய் ஒரு இடத்துல எங்கே தொழணும்னு கேட்டாங்க, ஒரு இடத்த காட்டினாங்க, ரசூலாங்க தொழுதாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுதார்கள். அந்த நேரத்தில் இவருக்கு என்னது ஒரு சாப்பாடு அவர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார், அவங்களாம் சாப்பாடு அடித்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. இந்த அதாவது செய்தியில் ஒரு சப்ஜெக்ட் நடக்குது. இப்போ ரசூலாங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிரதேசத்தில் மக்களும் ஓடி வந்துடுவாங்களா இல்லையா, எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஏரியாவில் உள்ள மாலிக் இப்னு துஹைஸின் அல்லது துஹ்சுன் இவரை காணும். அப்போ உடனே சொன்ன என்ன மாலிக் இப்னு துஹ்சுனை காணமே என்னொன்னு, அவர் ஒரு முனாஃபிக் என்னாங்க கொஞ்சம் பேர் அங்குள்ளவங்க முனாஃபிக், அதனால தான் இந்த இடத்துக்கு அவர் என்ன செய்யலை வரலை அப்படின்னு சிலர் சொன்னார்கள். உடனே ரசூல் சொல்லா தகுலு அப்படி சொல்ல வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம் அப்படி உடனே சஹாபாக்கள் செய்யாங்க, அல்லாஹ்வின் தூதர் நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் அவர் வந்து முனாஃபிக்கிங்களோடு அடிக்கடி என்ன செய்கிறாரு டீல் பண்ணுறாரு போகிறாரு வாராரு அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஆனால் சொல்லக்குள்ள எப்படி சொன்னாங்கன்னா நசீஹத்தஹூலில் முனாஃபிக்கையின் முனாஃபிக்கின்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு உபதேசம் பண்றாரு. முனாஃபிக்குகளோட கூட அவர் பேசுறதுக்கு என்ன காரணம், அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபி தோழர் சரியா, முனாஃபிக்குகளோடு அவர் பேசுறதுக்கு என்ன காரணம்னா சிலர் என்ன செய்வாங்க தெளிவான நியாயம் விட்டு ஒதுங்கிடுவாங்க இவனோட பேசவே இல்லை. அவர் என்ன செஞ்சாருண்டா அட்வைஸ் பண்றாரு மாலிக் இப்னு துஹைஸ். அவர் இன்னும் சொல்ல போனால் அந்த அவர்கள் அவர் பள்ளியோடு கட்டினாங்களே மதீனாவுக்கு முரணாக மதீனா பள்ளிக்கு முரணாக அதை எரிச்சவரில் இவர் ஒரு எரிச்சவரில் இவர் ஒருவர். ஆனாலும் ஒரு சந்தேகம் என்ன செஞ்சது சிலருக்கு இருந்தது. அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனம் சொன்னாங்க, அந்த வசனத்தை கட் பண்ணி இங்கே கொண்டு வரார் இமாம் புகாரி. அது என்ன சொன்னாங்கன்னு சொன்னா லை யுவாஃபி அப்துன் யௌமல் கியாமா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹி நார். அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும் நாடி அவனை மட்டுமே எதிர்பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹு தஆலா நரகம் தீண்ட வைக்க மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க அந்த வார்த்தையை சொன்னார்கள். அதை கொண்டு வந்து இந்த இடத்துல இமாம் புகாரி என்ன செய்கிறாரு போடுறாரு. போடுவதற்கு முன்னால் இதை மஹ்மூத் இப்னு ரபி அறிவிக்கிறார் என்ற அந்த பதிவு என்ன செய்கிறாரு முன் ஹதீஸில் அவர்கள் பதிவு செய்தார்கள் என்றது நம்ம என்ன செய்தியை நாம் இதிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பாடத்துடைய கடைசி அம்சம் இதுதான் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி நாங்கள் படிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மூணு பிரயோஜனங்கள் உண்டு. நம்மளை பண்படுத்திக் கொள்வதற்கும் எம்மை பண்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த செய்திகள் மூலம், குர்ஆன் வசனங்கள் மூலம், ஹதீதுகள் மூலம். இதில் டோட்டலாக எந்த செய்தி பேசப்பட்டாலும் அது மறுமை ஞாபகப்படுத்தக்கூடிய செய்திகள், உலகத்துடைய ஆசைகளை குறைக்க வைக்கக்கூடிய செய்திகள் தான். இது ஒன்று. இரண்டாவது, நம்ம வந்து இமாம் புகாரியுடைய அந்த சிறப்பு, சஹீஹுல் புகாரியுடைய அந்த போக்கு, இவைகளை பற்றி நிறைய நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம். மூன்றாவது, குர்ஆன் வசனங்கள், வெறும் ஹதீஸை மட்டும் நம்ம படிக்கலை,
குர்ஆன் வசனங்கள் இது இந்த இதோடு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான குர்ஆன் வசனங்கள் பற்றிய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். எனவே இது மூணையும் நம்ம அதாவது சுமந்து போவதனால அடிக்கடி நம்ம படிக்கிற பாடத்தில் ஒரு செய்தியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க நினைக்கணும். ஏற்கனவே கடந்த பாடத்தில் அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷுல் ஆஹிரா ஃபன்சுரில் அன்சார வல் முஹாஜிரா அல்லது அந்நியாமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னா தஸ்ஸஹத்து வல் ஃபராக் ஆரோக்கியம் ஓய்வு நேரம் இதில் மக்கள் என்ன பொதுபோக்காக இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த செய்தியில் இங்கே இங்கே உள்ள செய்திகளை வந்து நம்ம அதை சின்ன செய்திகள் என்ன செய்கின்றன, இப்போ நம்ம படித்ததில் வந்து சிறிய செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். சம்பவமாக உள்ள செய்திகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடு வரைந்த அந்த செய்தி என்பது நம்மளுக்கு ஈஸியான செய்தி. அதே மாதிரி லா யஸாலு கல்புல் கல்புல் கபீரி ஷாப்பன் ஃபித்னத்தைனி ஷாப்பன் ஃபித்னத்தைனி இரண்டு விஷயத்தில் என்ன செய்கிறது, மனிதனுடைய உள்ளம் இளமையாகவே இருக்கும். ஹுப்பு துன்யா வதூலுல் அமல் சின்ன சின்ன செய்திகள் இதை நம்ம ஞாபகம் வைப்பதும் நம்ம குழந்தைகளுக்கு படித்துக் கொடுப்பது நமது குடும்பங்களுக்கு படித்துக் கொடுப்பது இருக்கிறதே அது நம்ம ஒரு தர்பியாவை வளர்ப்பதற்கான வாய்ப்பாக அமையும்.